தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பொது முடக்கத்தை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு நடைமுறையில் உள்ள பொது முடக்கத்தில் தளர்வுகளை அறிவித்து தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். உத்தரவில் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் மாவட்டங்களுக்கு இடையே பேருந்து இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் முறை ரத்து செய்யப்படுவதாகவும் மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தங்கும் வசதியுடன் கூடிய கேளிக்கை விடுதிகள், உணவகங்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகங்கள், அனைத்து ஷோரூம்கள், பெரிய கடைகள் போன்றவை 100 விழுக்காடு பணியாளர்களுடன் இயங்க அரசு அனுமதித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அரசு அலுவலகங்கள், வங்கிகள் 100 விழுக்காடு பணியாளர்களுடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அமல்படுத்தப்பட்டு வந்த முழு ஊரடங்கு செப்டம்பர் மாதம் முதல் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 144 கீழ் பொது இடங்களில் 5 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என்ற தடை உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்தவிதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும். பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் எனவும் திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள், கடற்கரை, சுற்றுலா தலங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு இருந்த தடைகள் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.